வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாராலையுமே ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டு அமேசான் ப்ரைமில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஃபஹத் ஃபாசிலோட மாலிக் படம் பற்றி தான். தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதிக்காக போராடுற ஹீரோ. சின்ன வயசுலேருந்தே சரியாக படிப்பு வராமல் சின்ன சின்ன தப்பு செய்கிற ஹீரோ கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா பெரிய தப்புகளும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸ்மக்லிங் பண்ணுறது, கடத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவர் செய்கிற தொழில் தப்பாக இருந்தாலும் இவருடைய நோக்கம் அப்படின்றது ரொம்ப நேர்மையானதாக இருந்துச்சு. இவருடைய இனமக்களுக்காக போராடுறது அப்படின்றதுல தொடங்கி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபைனலாக அவங்க ஏரியாக்கே ஒரு லீடராகவும் மாறுறாரு. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த முழு படமும். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லாருமே சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க அப்படின்றதையும், கொஞ்சம் பெருசாகி வயசானதுக்கு அப்புறமா எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டியிருந்தாங்க. இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. அது சில இடங்களில் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியும் தெரிஞ்சுது. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் ஃபில்மை லைக் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே தெரியாது. உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் சுலைமான் மாலிக் அப்படின்ற பேரில் வர நம்ம ஹீரோவை எல்லாருமே அலிகா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் ஒரு 60-65 வயசு இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க. அவருடைய ஆக்டிங்கும் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு 60-65 வயசு பெரியவருடைய நடக்கிற விதமாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு குட்டி குட்டி ஆக்ஷன்ஸ் எல்லாமே கூட ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார் ஃபஹத் ஃபாசில். அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவை ஆக்ட் பண்ணியிருந்த நிமிஷா சஞ்சய், அவங்களுக்கு அந்த அம்மா கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்துச்சு. அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண வினய் ஃபோட்டோ இருக்கட்டும், ஜோஜு ஜார்ஜா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப பக்காவாக ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. மகேஷ் நாராயணன் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு, எடிட்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சில சீன்ஸ் மட்டும் இந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கலாமோ, இல்லை வேற மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஆக்ஷனில் அடித்து தூக்கியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு இதில் வர சின்ன சின்ன பொசசிவ்னஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அதுவும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் சினிமோட்டோகிராஃபி. ஒவ்வொரு சீனுமே முடிஞ்சு அடுத்த சீன் கண்டினியூ ஆகிற இடமா இருக்கட்டும், ஒரு கேரக்டரோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஓகே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 12-13 மினிட்ஸ் ஒரே ஷார்ட்டில் எடுத்திருப்பாங்க. ஒரு 2-3 பேரை மட்டுமே வச்சு ஒரு சிங்கிள் ஷார்ட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு 12-13 மினிட்ஸ்க்கு அங்கிருந்து எல்லா கேரக்டரையுமே என்கேஜராக வச்சு ஸ்க்ரீன்குள்ளே கொண்டு வந்து பர்ஃபெக்டாக காட்டுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதை ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த படம் சில இடங்களில் நாயகன் படத்தையும் காட்ஃபாதர் படத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் மாலிக் அப்படின்றதுக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபஹத் ஃபாசில் தான். இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் ப்ரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.